ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டோட ஒரு குட்டி விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்ததும் கண்ணை மூடிட்டு வந்து இந்த கண்ணாடி முகத்தில் முடித்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இந்த தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா மா கனி வாழை, அதாவது விஷ்ணு காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காயெல்லாம் வச்சு பழம் வச்சு நிறைய பணம் வச்சு தங்க செயின் வச்சு நிறைய காயின் வச்சுருந்தாங்க. நைட்டே இது எல்லாத்தையும் மாமியார் வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. காலையில் தூங்கி எழுந்ததும் கண்ணை மூடிட்டே இந்த விஷ்ணு கனியை பார்த்துட்டு அடுத்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால காலையில் எல்லாருமே அதே பார்த்தோம். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா காலையில் எங்கள் மாமியார் குளித்து முடிச்சுட்டு பூஜைக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி அவங்க குட்டி ஒரு பூஜையும் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளோட பூஜை அறையை பார்த்துருங்க. காலையில் இப்படி தான் தெய்வீக கலையாக எல்லா விளக்கையும் ஏற்றி சூப்பராக எல்லாத்துக்கும் பூ போட்டு சாமி கும்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையில் குளித்து முடிச்சுட்டு சூடாக ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு மதியானம் சமைக்கணும், அதுக்காக பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடுனா பீன்ஸ் கேரட் பொரியல். ஸோ அதுக்காக பீன்ஸையும் கேரட்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி வைமான எங்கள் மாமியார் சொல்ல, நானும் சின்ன சின்னதாக அழகான காய்கறியெல்லாம் நறுக்கி கட் பண்ணி வைக்க, அதே மாதிரி மாங்காய் பஜ்ஜி கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொன்னாங்க. அதனால் ஒன்றரை மாங்காவை சீவு சீவு சீவுன்னு செதுக்கிக்கிட்டே இருக்கு, அது பாட்டெலாம் வந்துக்கிட்டே இருக்குது, கை வலி தான் மிச்சம். ஒன்றரை மாங்காவை அழகாக சீவுனா சூப்பரான டேஸ்ட்டாக மாங்காய் பஜ்ஜி செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதை நான் வீடியோவில் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். நான் விழுந்து விழுந்து திருவிழா மாங்காவோட குவான்டிட்டி என்னமோ ஏறவே இல்லை, ஆனால் இது ஒன்றரை மாங்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் செய்யணுமா, அதுக்காக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் செய்யணும். எல்லாத்தையும் ஒரு நீல வாக்கிலையும் கட்டம் கட்டணமாக கட் பண்ணி வை அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்ல, நானும் அதே மாதிரி கட் பண்ணி வைக்க இன்றைக்கி வேப்பம்பூ ரசம் செஞ்சே ஆகணும்னு எங்கள் மாமனாட்டு நைட்டே சொன்னதுனால காலையிலே போயிட்டு வேப்பம்பூவும் பறிச்சுட்டு வந்தாங்க, ரசத்துக்காக கூட்டி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேமியா பாயசத்துக்காக சேமியாவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே சாம்பாருக்காக புளியும் கரைச்சி வச்சுட்டாங்க. சாம்பாருக்கு வைக்கிறதுக்காக பருப்பு எல்லாமே வெங்காயம் தக்காளி போட்டு வேகையும் வச்சுட்டாங்க. நல்லா இது விசில் வரட்டும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூடாக சாப்பாடு வடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து சாப்பாடு வேலையை முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வச்சுட்டாங்க. வேறு என்னங்க, சமையல் எல்லாத்தையும் மாமியாரே பார்த்துட்டாங்க. சாப்பிட்ற வேலை மட்டும் தான் நம்மளோட வேலை. சாமியை கும்பிட்டுட்டு போடுங்கடா இலையை சீக்கிரம், காலையிலேருந்து பசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணிக்குள்ள தலைவாழையாக போட்டு சுட சுட சாதம் வச்சு சாம்பார் ஊற்றி ரசம் வச்சு சைடில் மாங்காய் பச்சடி இந்த சைடில் பீன்ஸ் கேரட் பொரியல் 2 வடை அப்பளம் பாயசம்னு வச்சு ஃபுல் கட்டு கட்டும். நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்துடுறத அப்படின்னு சொல்லி நானும் பெட்ரூம்க்கு வந்து தூங்குடா கட்டத்துட ஏன்டா என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா உண்ட மயக்கம் தொண்டை அடைச்ச மாதிரி நல்லா போத்திக்கிட்டு தூங்கினா மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. எழுந்தறி ஒரு குடும்ப பொண்ணுக்கு என்னடி இவ்வளோ நேரம் தூக்கணும், என் வீட்டுக்காரர் என்னை எழுப்பேன். நானும் பார்த்தீங்கன்னா அவசரமாக தலையில் சிக்கல்லாம் எடுத்து அழகாக மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு மூஞ்சை கழுவிட்டு வந்து ஒரு மேக்கப்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லுக்கு கொடுத்து எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். லிப்ஸ்டிக் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் இன்றைக்கி நியூ இயரில் ஸோ அதனால் ஒரு மேக்கப் சிம்பிளாக வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு நைட்டியோட மேக்கப் போட்டுட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால சாய்பாபா குட்டி பூஜையை முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சா எங்கள் மாமியார் வந்து இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்படியே கிச்சன் லைட்டை போட்டுட்டு மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப பசி கலப்புதே அப்படின்ட்டு ஈவினிங் டைமாக ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் மதியானம் சுட்ட வடை இவ்வளோ காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதில் ஒரு 2 வடையை இல்லை போண்டாவோ ஏதோ வச்சுக்கோங்க, 2 போண்டாவோ ஒரு கிண்ணத்தில் போட்டு மேலே ஒரு கரண்டி குளிக்கரண்டி அளவாக காயெல்லாம் இல்லாமல் எம்டி சாம்பாராக பார்த்து அந்த வடை மேலே ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நீ ஊறிட்டுற அதுக்குள்ளே மற்ற வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு வடை சாம்பாருக்காக இதையும் ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, மதியானம் மாங்காய் பச்சடி கம்மியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா மாங்காய் பச்சடி அப்படியே இருந்தது. சரி ஓகே, இதில் ஒரு குளிக்கரண்டியை ஊற்றுறா ஒரு பவுலில் அப்படின்ட்டு எங்கள் மாமியார் வந்து நீ ஃபுல்லாக சாப்பிட்லையா, சரி அவங்களுக்கு இருக்கட்டும் வரலன்னா எங்கம்மா எனக்கு எங்கம்மா சமைச்ச சாப்பாடு உணர்த்தே வைக்கலையே அப்படிம்பாங்களேன்ட்டு அவங்களுக்கு ஓரமாக கொஞ்சம் வச்சுட்டு 2 கிண்ணம் ஃபுல்லாக மாங்காய் பச்சடி வடை சாம்பாரை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நம்மளும் டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிச்சன் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்து ஃபேனை போட்டு டிவி ஆன் பண்ணால் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது படம் பார்க்கலாமே அப்படின்னு ஆன் பண்ணால் சுற்றுது சுற்றுது 1 மணி நேரம் சுற்றுது. இது என்னடா வந்த சோதனைன்ட்டு சரி ஓகே நமக்கு ஹாட்ஸ்டார் ஆன் பண்ணி பிக் பாஸ் நம்ம தலைவர் வந்திருப்பார் ஃபினாலே பார்த்துட்டு அப்படியே நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக எடுக்கலான்னு பார்த்து ஃபினாலே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நானும் வந்து எடுத்துகிட்டு வந்த பவுலக்க பக்கத்தில் இருக்கிற சோஃபா மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். இப்போது நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க என்ன வாழ்க்கடா அப்படின்ட்டு, அதே டைலாக்கோட நானும் வீடியோ முடிக்கிறேன். என்ன வாழ்க்கடா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.